குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல. தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, அக்கால் என ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சர்வாதிகார நாட்டின் பேராசைக்கு பலி கொடுத்துவிட்டு பசியிலும் உயிர் பயத்திலும் ஈவிரக்கமற்றவர்களின் துப்பாக்கி முனையில் சிறைபிடிக்கப்பட்டிருக்கும் சிறுவர்களில் நானும் ஒருவன். அந்த நாட்டில் எதுக்கு சார் வார் நடந்துச்சு? அது ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு சின்ன நாடுமா. அவர் வரத்துக்கு முன்னாடி அந்த நாட்டு மக்கள் படிப்பறிவு இல்லாமல், வீடு இல்லாமல், பசியும் பட்டினியுமா டென்ட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் 24-25 வயசுலேயே அரசியலுக்கு வந்துட்டார். எண்ண வளம் நிறைஞ்ச நாடு தான் நாடுங்கிறத கண்டுபிடிச்சு அந்த வளத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்த மற்ற நாட்டுக்காரங்களை எல்லாம் விரட்டி அடிச்சுட்டு அதை அரசுடைமை ஆக்கினார். அந்த நாட்டு மக்கள் எல்லோருக்கும் வீடு கட்டி கொடுத்து, ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ மெடிசின்னு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்து ஆப்பிரிக்காவிலேயே நம்பர் ஒன் கண்ட்ரியாக மாற்றினார். எண்ணெய் வியாபாரத்தை ஆதிக்க நாட்டுக்காரனுக்கு கொடுக்க மாட்டேன், மட்டும்தான் கொடுப்பேன்னாரு. இதை கேட்டுக்கிட்டு ஆதிக்க நாட்டுக்கார சும்மா இருப்பானா? அந்த பிரசிடென்ட்டுக்கு எதிராக அந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு குரூப்பை உருவாக்கி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட வச்சு பொருள் சேதத்தையும் உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தி அந்த நாட்டு மக்களை வச்ச அவரை 2011 அடிச்சே கொன்னுட்டாங்கம்மா. அதுக்கப்புறம் நான் பஞ்சாயத்து பண்ணுறேன்னு அவன் உள்ள பூந்து ஒரு பொம்மை அரசாங்கத்தை உருவாக்கி ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த நாட்டு மொத்த வளத்தையும் திருடிக்கிட்டு இங்கிலாந்துக்காரன் இந்தியாவை விட்டு போன மாதிரி போயிடுவானுங்க. இப்போ அந்த பசங்கள்லாம் என்னவா இருப்பாங்க? உயிரோடையே இருக்க மாட்டாங்க, தப்பி போச்சிருந்தா டெரரிஸ்டா இருப்பாங்க. டெரரிஸ்டா? ஆமாம். அப்போ அதுக்கு உண்டான சூழலும் இருந்தது, ஆளுகளும் இருந்தாங்க. அப்போ டெரரிஸ்டாக தானே ஆயிருப்பான். நான் ஸ்டூடெண்ட், நீ யாரு? தீவிரமாக பணம் சம்பாதிப்பவன் கோடீஸ்வரன், தீவிரமாக அரசியல் பேசுபவன் அரசியல்வாதி, தீவிரமாக நியாயம் கேட்பவன் நியாயவாதி அல்ல தீவிரவாதி. நான் உங்கள் பார்வையில் தீவிரவாதி சுஸ்மிதா. உன் வயசு என்ன? 1 வயது அதிகம், 17. ஸ்கூல் படிக்கிற வயசு. நீ ஏன் தீவிரவாதத்திலிருந்து வெளியே வந்து எங்களை மாதிரி வாழக்கூடாது? எனக்கான நியாயத்தையும் உரிமையும் பெற உங்களைப் போல் மனுவாக எழுதி கீழே தாழ்மையுடன் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று என்னால் கையெழுத்து போட முடியாது. எனக்கான நியாயத்தையும் உரிமையையும் நானே எடுத்துக்கொள்ள பழகிவிட்டேன். உரிமையை கூட தாழ்மையுடன் கேட்கணும்னு கத்துக் கொடுத்த அடிமை எவன்டா? ஸ்கூல்ல விடுமுறை அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டது ஓகே, அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் தாழ்மையுடன் கேட்டோம், வருமான வரி சான்றிதழ் தாழ்மையுடன் கேட்டோம், வீடு கட்ட அனுமதி தாழ்மையுடன் கேட்டோம், குடிநீருக்கு, சாக்கடைக்கு, கரண்ட்டுக்கு, பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட்னு எல்லாம் தான் தாழ்மையுடன் கேட்குறோம். எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னா மன்னர்கள் எதுக்கடா தாழ்மையுடன் கேட்கணும்? டே ஆலம், நீ சுதந்திரமானவன்டா. ஏங்க, பைத்திய முத்தி போச்சோ? இங்க நாட்டுல இருக்கிற எல்லா பயலங்களும் அடிமைங்க தான்டா. கால விழுந்து பொழப்ப நடத்துறவனுங்க, சாக்கடையில நெளிற புழுவுங்க. நீ ஆ
உனக்கு நீ எந்த ஆசையும் இல்லையா? ஒரே ஒரு ஆசைதான் சுஸ்மிதா, என் வாழ்நாளில் உன்னை ஒரு முறையாவது நேரில் பார்க்க வேண்டும். என் வாழ்நாள் நீண்டதில்லை, மிக மிக குறுகியது. அதனால் சீக்கிரம் பார்க்க அனுமதி கொடு. நான் சுஷ்மிதாவா இருந்திருந்தா இதுக்கு வேற பதில் சொல்லியிருப்பேன்டா. நான் ஏன் சுஷ்மிதாவா இல்லாம போயிட்டேன்? என்ன சாம்பார்? என்ன சுஷ்மிதாவை கூப்பிடு. ஏதோ பிரச்சனையா? சும்மா பேசணும். பேசிட்டு அனுப்புறேன், போ. என்னத்த? பரவாயில்ல, அழகாக தான் இருக்கேன்.